இருக்கிற மாதிரி சின்ன நம்ம வீடியோவில் ஒரு நர்வ் ஃபைபர் வந்து டீஜென்ரேஷன், அதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து டீஜென்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந் டீஜென்ரேஷன் ஆகும்போதுலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஸோ செல் பாடியிலையும் அதே மாதிரி நர்வ் ஃபைபர்லையும் நடக்கக்கூடிய சேஞ்சஸை நம்ம டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இன்ஜுரி ஆகணும், ஓகேவா? ஸோ இன்ஜுரி எப்படி எப்படிலாம் ஆகும், அதுக்கான காசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடுது. ஒரு நர்வ் செல்லுக்கு வந்து பிளட் ஃப்ளோவே ரொம்ப நேரம் போகல அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்ஜுரி ஆகும். அடுத்ததாக லோக்கல் இன்ஜெக்ஷன், ஏதாவது நம்ம டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு நர்வ் செல்ஸ் வந்து இன்ஜூர் ஆகும், ஓகேவா? அடுத்ததாக நர்வ் ஃபைபர் வந்து க்ரஷ் ஆகிறது, ஒன்றோட ஒன்று உரசி நமக்கு இன்ஜுரி ஆகும், ஓகேவா? க்ரஷிங். அடுத்ததாக டிரான்செக்ஷன், நர்வ் ஃபைபர் வந்து ஒரு செல் பாடியிலேருந்து இன்னொரு செல் பாடிக்கு சேஞ்ச் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த டிரான்செக்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது நமக்கு இன்ஜுரி ஆகும். ஸோ இந்த மாதிரி நாலு வகையான காசஸ் இருக்குது. ஸோ டிகிரி ஆஃப் இன்ஜுரி, எந்த லெவலில் வந்து நமக்கு இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியணும், ஓகேவா? சுந்தர்லான் அப்படிங்கிறவர் தான் நமக்கு இன்ஜுரி அதோடய சிவியாரிட்டியை வச்சு அஞ்சு வகையாக சொல்லியிருக்கிறார், ஓகேவா? இன்ஜுரியை ஃபைவ் டைப், ஃபைவ் டிகிரியில் சொல்லியிருக்காரு. அதோட சிவியாரிட்டி, சிவியராக இருந்தால் இப்படி, மைல்டாக இருந்தால் இப்படி அப்படின்னு. ஸோ அதில் ஒரு அஞ்சு டிகிரி இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, ஃபோர்த் டிகிரி அண்டு ஃபிஃப்த் டிகிரி, இந்த மாதிரி அஞ்சு வகையான டிகிரி இருக்குது இன்ஜுரிக்கு. நம்ம ஒரு நர்வில் ஷார்ட்டர் பீரியடுக்கு ஒரு குட்டி ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் டிகிரியில் வந்துடும், ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக போகக்கூடாது, ஓகேவா? அதனால் உள்ள ஹைப்பாக்சியா வந்து க்ரியேட் ஆகும், அதனால் நமக்கு ஆக்சன் வந்து டிஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ அதேமாதிரி டிமைலினேஷன் ஆகும், மைலின் சீட்ஸ் இருந்ததெல்லாம் டிமைலினேஷன் வந்து நடக்கும், ஓகேவா? இது வந்து டீஜென்ரேஷன் கிடையாது, ஓகேவா? ட்ரூவான டீஜென்ரேஷன் இல்லை. ஃபஸ்ட் டிகிரி அப்படிங்கிறது ட்ரூ டீஜென்ரேஷன் கிடையாது, டீஜென்ரேஷன்லாம் டோட்டலாக டை ஆகிரும், பட் இந்த ஆக்சன் வந்து டிஸ்ட்ராய் ஆன மாதிரி தெரியும். ஸோ டெம்பரரியாக ஆக்சன் வந்து தன்னோடய ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டக்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஆக்சனில் கண்டக்ஷன் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் நேரத்தில் அல்லது கொஞ்சம் வாரத்தில் நமக்கு ரெக்கவர் ஆகிரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செடான் நியூரோப்ராக்சியா அப்படின்னு சொல்கிறோம், நியூரோப்ராக்சியா. ஒரு டூ வீக்ஸ் அல்லது ஒரு சில அந்த எந்த அளவுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து அது ரெக்கவர் ஆகிரும் அதுவே, ஓகே? ஓகே, அடுத்தது செகண்ட் டிகிரி அப்படிங்கிறத நம்ம ப்ரொலாங்கடாக ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதனால் உருவாகிறது தான் செகண்ட் டிகிரி டீஜென்ரேஷன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வெள்ளரியன் டீஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா எண்டோனேரியம் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும், ஓகேவா? மற்றபடி மற்ற இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். ஸோ இது ரெக்கவர் ஆகிறது கிட்டத்தட்ட 18 மந்த்ஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ஸோ நாட்மைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அடுத்ததாக தேர்ட் டிகிரி. தேர்ட் டிகிரியில் வந்து பார்த்தோம்னா எண்டோனேரியம் வந்து இன்ட்ரப்ட் ஆகிரும், இந்த இடத்துல இன்டாக்டாக இருந்துச்சு, ஆக்டிவாக இருந்துச்சு, இங்கே வந்து இன்டாக்ட் ஆகிடுது, சாரி இன்ட்ரப்ட் ஆகிடுது. ஸோ இன்ட்ரப்ட் அப்படின்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? மற்றபடி பெரிய அண்டு எபினியூரியம் இந்த லேயர்ஸ்லாம் நமக்கு ஆக்டிவாக இருப்பாங்க, இந்த எண்டோனியூரியம் உள்ளே இருக்க லேயர் மட்டும் நமக்கு இன்ட்ரப்ட் ஆகிடுது, ஓகேவா? ஸோ இது வந்து ரெக்கவர் ஆகிறது வந்து ரொம்ப லேட் ஆகும், இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிவியர், ஓகேவா? இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபிசிக்கலையே வந்து டிஸ்டர்ப் ஆகிரும். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா ரெக்கவர் ஆகிறது இன்கம்ப்ளீட் தான், டீஜென்ரேட் ஆகி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஃபார்ம் ஆகாது, ஓரளவுக்கு அங்கங்கே டைட்டாக ஃபார்ம் ஆகும். அடுத்து ஃபிஃப்த் டிகிரி, ஃபிஃப்த் டிகிரி வந்து ரெக்கவர் ஆகிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம், ஓகே? இப்போ டீஜென்ரேஷன் ஆகிறப்ப என்னென்ன சேஞ்செலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம், ஓகே? அதுக்கு முன்னாடி நமக்கு செகண்ட் ஒனுக்கு அக்ஸோ நாட்மெசிஸ் அப்படின்னு பார்த்தோம், தேர்டுக்கு வந்து பார்த்தோம்னா நியூரோட்மெசிஸ் இது அக்ஸோ நோமெட்டிஸ், இங்கே வந்து பார்த்தோம்னா செடான் நியூரோபாக்சியா. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஃபிஃப்த் டிகிரி நம்ம ரெக்கவர் பண்ண அப்படின்னா சர்ஜரி பண்ணுறது மூலமாக தான் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி எப்படிலாம் டீஜென்ரேட் ஆகுது, அந்த சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பிஎன்எஸில் நமக்கு ஒரு இன்ஜுரி நடக்குது அப்படின்னா அது அந்த நர்வ் செல், அதாவது அந்த நர்வ் செல்லோட ஃபைபரு அதே மாதிரி செல் பாடி அவங்க மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூரான்லையும் கொஞ்சம் இன்ஜுரி நடக்கும், ஓகேவா? ஸோ இந்த டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறத வச்சு இதை மூணு டைப்பாக சொல்கிறாங்க, மூணு டைப்பான டீஜென்ரேஷன் நடக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா வெள்ளரியன் டீஜென்ரேஷன், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ரெட்ரோட் டீஜென்ரேஷன், இன்னொன்று வந்து டிரான்ஸ்நியூரல் டீஜென்ரேஷன், டிரான்ஸ்நியூரல், ரெண்டாவது ரெட்ரோ கிரேடு. ஸோ இந்த மாதிரி மூணு டைப்பான
டீஜென்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த மூணு டைப்பை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த டிகிரியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிகிரி ஆஃப் இன்ஜூரி இன் நர்வ்ஸ் ஃபைபர்ஸ் அண்டு செல் பாடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.